உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகு. சொல்லுங்க. Your healing Jesus now. இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டு. விடுங்க, விடுங்க. ஜீசஸ் நேம். உங்களுடைய விடுதலை இறங்கட்டு. அடுத்த ஆளிடம் கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். உற்சாகமாய் கரங்களை இவனை விட்டு வெளியே எடுக்கிறேன், இவனை விட்டு வெளியே எடுக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாம் ஜெபிங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். வலது கையை நேற்று ஊழியம் செய்யுங்க. In the mighty name of Jesus, now, now. Varumaiya pullavare tunayalare engal aarudale. மூச்சு எடுக்கிறதுக்கு இருக்கிற எல்லா தடையும் இப்பொழுது நீங்க பதாக லீவ். மூச்சு எடுக்க கஷ்டமா? இதால மூச்சு எடுக்கிற கஷ்டம். மூக்கால மூச்சு எடுத்து பாரு, வருது. எவ்வளவு காலம் அடைச்சிருந்தது? உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க உன்னை இப்பொழுது வழி எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை வழி எடுக்கிறேன், உன்னை வழி எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, என் நீரயத்தை ஆக்கிரமியும் என் நீனை வீணை ஆக்கிரமியும் செயல்கள் ஆக்கிரமியும் கடுப்பு இப்பொழுது வெளியேறுவதா? இந்த கடுப்பு வெளியவா, கடுப்பு வெளியவா இயேசுவின் நாமத்தில். பாருங்க, கையை உயர்த்தி பாருங்க. கடுப்பு இருக்கா? என்ன செய்தா தெரியும்? என்ன செய்தா கடுப்பு தெரியும்? உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் வந்தால் எல்லாம் மாறும் சுவாமி. நீங்க வேணும் தகப்பனே. எங்களுடைய ஆராதனை இல்லையா கத்தாவே? நீங்க இல்லைன்னு சொல்லிச்சுனா எதுவும் இல்லையப்பா. ஆண்டவரே நீங்க எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே உள்ளாவுகிற தேவனா இருக்கிறீர் அல்லவோ. ஆண்டவரே நீங்க வாருங்கப்பா இந்த காலை வேளையிலுமாய். ஹாலலூயா, ஓ ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமையான எங்கள் தேவனே, ஹாலலூயா. ஓ ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹாலலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹாலலூயா. ஓ மகிமையான எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே கூட எப்பொழுதும் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே. கேட்போமா இந்த காலை வேளையிலுமாய். வாருமே, நீர் வாருமே. கரங்களை உயர்த்தினவர்களா ஆவியா.
மறுபடியுமாய் மறுபடியுமாய் நீர் வாருமே நீர் வாருமே நீர் வாருமே ஆவியா இன்னும் ஒரு விசை கேட்பீங்களா நீர் வாருமே நீர் வாருமே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் நிறைவான ஆமாண்டவரே நீங்க வாங்கப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை சாத்தியமாக்குகிற தேவன் இந்த காலை வேளையிலும் சாத்தியமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவிய சொல்லுங்க சொல்லுங்க இந்த காலை பொழுதிலும் நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியா வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாலானது பயிர் நிலமாகுமே சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க பாப்போம் வனாந்திரம் ஆமாண்டவரே என்னை சொல்லி பார்க்க உம்மா மாத்திரமே கூடும் ஆவியானவரே ஓ நீர் வந்தால் ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது முடியாதது சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாக கரங்களை உயர்த்தி பாடுவோமா நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே சொல்லுவோமா பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் உடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று வாக்களித்தார் அல்லவோ இந்த காலை வழியிலுமாய் கேட்போம் ஆண்டவரே நான் பலவீனனப்பா என்னை பலப்படுத்த உம்மாலே ஆகும் என்று சொல்லி கேட்போமா இந்த காலை வேளையிலுமா ஓ முடியாதவற்றை சாத்தியமாக்குகிற தேவனே உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா ஓ நீர் இல்லாத ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு வறுமையானதல்லவோ நீர் வந்தால் முடியாதது முடியாதது சாத்தியமா கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே இன்னொரு விசை சொல்லுவோமா நிறைவே நீர்
ஓ தகப்பனே இந்த காலை வேளையில் உமாய் பரிசுத்த ஆவியானவரே உமை வரவேற்கிறோம் ஆவியானவரே நீங்க மாத்திரம் போது இயேசுவே ஹல்லேலூயா நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா பிதாவே உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி உன்னதங்களிலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த காலை பொழுதிலுமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சகல துதிகன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் தூய ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஓ நன்றி 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 ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா ஓ நீங்க வந்தா மாத்திரமே ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் சுவாமி ஆண்டவரே நீர் இருந்தால் மாத்திரமே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே பலப்படுத்த முடியும் அப்பா எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலுமாய் நீங்க வாங்கப்பா ஹல்லேலூயா ஓ மகிமையானவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக உமை ஆண்டவரே கூடி வந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ நன்றி ஆவியானவரே இந்த காலை வேளையிலுமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அவரை போல யாருமே இல்லை அல்லவோ எங்களை நேசிக்க எங்களை அன்பு செய்ய எங்களை ஆதரிக்க யாருமே இல்லை அல்லவோ இந்த காலை வேளையிலுமாய் சொல்லுவோமா ஆண்டவரே எல்லாருமே நீங்க தாப்பா உம்மை போல யாருமே இல்லை ஆவியானவரே உம்மைத்தான் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகு சொல்லுங்க உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே Elohim aradipen Adonai aradipen Yeshua Soluoma El Shaddai Ome aradikiro Aradipen Adonai aradipen Yeshua aradipen Ummai pola yarundu நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே எங்கள் ஆதாரம் நீங்க தான் இயேசுவே என்று சொல்லுவோவா இந்த காலை பொழுதிலுமாய் ஆவியானவர் எங்கள் ஆதாரமாயிருக்கிறார் அல்லவோ நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எல் ஷடா ஆராதிப்பே எலோகி சுவாமி அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன்
கவனியுங்க பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் கூறி நாங்கள் அப்படி ஆராதனைக்கு கடந்து செல்லலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு குயவனானவன் இரண்டு பானைகளை அவன் தன்னுடைய தேவைக்காக வணைந்து கொண்டான். இரண்டையுமே அவன் அழகாக சரிவர ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாதபடிக்கு அவன் வணைந்து கொண்டான். பிரியமானவர்களே, அவன் தூரத்தில் இருக்கிற குளத்துக்கு போயிட்டு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தேவைகளுக்காகவே அந்த இரண்டு பானைகளையுமே பயன்படுத்தி வந்தான். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், தடியில கட்டி பானையை கொண்டு போவாங்க ரெண்டு சைடிலே. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்படி நாட்கள் சென்றது. ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ஒரு பானையில மாத்திரம் விரிசல் விழுந்து அந்த பானையில தண்ணி குறைய ஆரம்பித்தது. அவன் ரெண்டு பானையுமே சரியாகத்தான் வணைந்தான், ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் வணைந்தான். ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல ஒரு பானையிலே விரிசல் வந்து அவன் கொண்டு வருகிறதான தண்ணீரின் அளவு அது குறைந்து போனது. ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. இந்த பானைக்கு என்னவா ஒரே கவலையா, ஐயோ என்னுடைய எஜமானன் என்னை சரியாகத்தான் வணைந்து கொண்டார், ஆனாலும் என்னுடைய குறைவின் நிமித்தம் என்னாலே அவருக்கு திருப்தி கொடுக்க முடியலையே, அவர் கொண்டு வருகிறதான தண்ணீரின் அளவை நான் என்னால காப்பாற்ற முடியலையே என்று சொல்லி இந்த பானை என்ன செய்திச்சாம், தனக்குள்ளேயே ஏங்கி 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 கவலைப்பட்டு கொண்டிருந்துச்சாம். இந்த நல்லா இருந்த பானை என்ன செஞ்சிச்சு, இந்த பானையை பார்த்து கேலி செஞ்சிச்சு. எப்படி, ஹே ரெண்டு பேரே ஒண்டா தானே வணைஞ்சாங்க, ஆனா நீ பாரு உடைஞ்சு போயிட்டேன், உனக்கு கவனமாவே இருக்க தெரியாது, உன்னால எஜமானனை திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி இந்த பானை என்ன செய்திச்சாம்னு சொல்லி சொன்னா கேலி பண்ணிச்சாம். அந்த பானை ஒரே கவலைப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இந்த உடைஞ்ச பானை தினமும் தினமும் அது கொண்டு வருகிற தண்ணீரின் அளவு குறைந்து குறைந்து வந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த பானையுடைய சத்தம் அந்த எஜமானனுக்கு கேட்டுச்சு. அந்த வணைந்த அந்த குயவனுடைய காதுகளுக்கு இந்த பானையுடைய சத்தம் கேட்டுச்சு. வழக்கமாக இவர் என்ன செய்தார்ன்னு சொல்லி சொன்னால், இரண்டு பானைகளையும் தடியில கட்டி கொண்டு இப்போ குளத்துக்கு போறார். போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த பொழுது வாசலில் வைத்து அந்த பானையிட்ட கேட்டாராம், ஏன் நீ கவலைப்படுற, ஹல்லேலூயா, ஏன் நீ கவலைப்படுறன்னு சொல்லி அந்த பானையிட்ட கேட்டாராம். உடைஞ்சு போன பானையிட்ட யாரு கேட்டது, குயவன் கேட்டாராம். அப்ப அந்த பானை சொல்லிச்சாம், நீங்க எங்களை எல்லாம் ஒழுங்காத்தான் வணைஞ்சீங்க, ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன், உடைஞ்சிட்டேன், உங்களுக்கு தேவையான தண்ணீரை என்னால தர முடியலன்னு சொல்லி இந்த பானை என்ன செய்துச்சு, கவலைப்பட்டுச்சு. அவ அழுது அழுது இந்த குயவன்கிட்ட சொல்லிச்சுதான். அப்ப அந்த குயவன் சொன்னாரு, நீ எப்பயுமே முன்னுக்குத்தானே பாக்குற, நீ ஒரு க திரும்பி பின்னால பாருன்னு சொல்லி இந்த குயவன் இந்த பானைகிட்ட சொன்னிச்சான். ஹல்லேலூயா. அப்ப இந்த பானை ஒரு விசை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பாதையில ரெண்டு பக்கமும் பச்சை பசேல் என்று சொல்லி புற்கள் முளைத்து பூக்கண்டுகள் முளைத்து பூக்கள் எல்லாம் அழகாக பூத்திருந்துச்சு. ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, இந்த பானையை குயவன் ரெண்டு சைடுக்கும் மாறி மாறி கொண்டு வந்ததுனால அதுல இருந்த அந்த வெடிப்புல இருந்த தண்ணீர் அந்த பாதையோரங்களிலே இருக்கிறதான அந்த மரம் செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்கும் என்னவாயிட்டு, தண்ணீர் ஆகிட்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலுமாய் உங்களுக்கு சொல்லுகிறதான விஷயம் அதுதான். நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா, கவலையே படாதீங்க, உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறார் என்று. ஹல்லேலூயா. நான் அந்த நல்ல பானையை பத்தி குறையா சொல்லல, அந்த நல்ல பானையும் பயன்பட்டுச்சு, ஆனா இந்த உடைக்கப்பட்ட பானை எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்னது, மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது அதுதான் பிரியமானவர்களே, உடைக்கப்பட வேண்டும். நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் கிரியை ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு 19 அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யோபு புலம்புகிறான், ஐயோ ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரர்களை என்ன உதாசீனம் படுத்துறாங்க, சின்னாக்கள் எல்லாரும் என்ன நான் எழும்பினா அவங்க எனக்கு மேலால விரோதமா எழும்புறாங்கன்னு சொல்லி. ஆனா 25 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், 19:25 வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோபுடைய விசுவாசம் அது. பிரியமானவர்களே, நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோமா, நாங்கள் ஆண்டவரை விட்டு வேறு திசைக்கு போகாம ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே. சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம்,
உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வழியிலுமாய் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஐயோ கவலையே விடுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லவோ. மீனாய்த்தானே போகுதையா எல்ஷடாயாராதிப்பே எலோகீமாராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல்ஷடாய் ஆராதிப்பேன் எலோகீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரைத்து சொல்லுங்க பாப்போம். காலமெல்லாம் ஆமாண்டவரே கரம் பிடித்து சொல்லுங்க சொல்லுங்க. கலங்கி நின்ற ஓ ஹல்லேலூயா ஓமை நன்றி உள்ளதே தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மணி போல கரம் பிடித்து பார்த்தவ எல்ஷடா எல்ஷடா யாராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் சொல்லுங்க. உண்மை உறுதியோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலும் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா யேசுவா ஆராதிப்பேன் எல்ஷடாய் ஆராதிப்பேன் எலோகீம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன். ஓ மகிமையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற எங்கள் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவராய் நீர் பரிசுத்தராய் வாக்கு மாறாதவராய் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவனே மகத்துவம் நிறைந்த எங்கள் ராஜனே நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரப்பா. பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தராவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழமாஷி அந்தூரியரபா. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலுமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா நாங்கள். ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறதுனாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சொல்லுவோமா இந்த காலை பொழுதிலுமாய். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா. ஆனந்த தொனியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தொனியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிறவர் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்து சொல்லுவீங்களா? நீதியின் கரத்தினால்
கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சீன் அறிக்கை பண்ணுவோமா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத். உற்சாகமாய் கரங்களை தட்டி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத். சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் சொல்லுவீங்களா? அற்புதம், அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத். வாழ்வழிக்கும், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் ஆமீன் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத். கரங்கள் உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியார் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியார் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவன், கோடி கோடி உம்மை உயர்த்துகிறோம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் சொல்லுவீங்களா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே, மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே, மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவன் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி
hallelujah, 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 avarke. Hallelujah, 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 avarke. Uya avi en vallamayinal jeevikiren naan, jeevikiren naan, jeevikiren naan. Uya avi en vallamayin jeevikiren naan. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறேன் நான் தூய ஆவியின் வல்லமையை நான் ஜீவிக்கிறேன் நான் ஜீவிக்கிறேன் நான் ஜீவிக்கிறேன் நான் தூய ஆவியின் வல்லமையை நான் ஆமென் மரணமே உட்கூறெங்கே சாவே உன் ஜெயம் எங்கே மரணமே உட்கூறெங்கே ஜெயமெங்கே மரித்த கேசி உயிர்த்தெழுந்தார் ஆமென் அல்லேலூயா மரித்த கேசி உயிரோடெழுந்தார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் ஆராதிப்போமா அல்லேலூயா ஆண்டவரே வல்லமையால நிரப்புங்கப்பா வல்லமையால நிரப்புங்கப்பா மகிமையின் பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா ஹல்லேலூயா கிருபைய பெருக பண்ணுங்க கிருபைய பெருக பண்ணுங்க வல்லமைய பெருக பண்ணுங்க விடுதலை ஊற்றுங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் ஆண்டவரே இந்த நாளிலே வந்த விதமாய் திரும்பி போவதில்லை உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லுவார்களாக உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வருவதாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீங்க மரித்தது வீணாய் போவதில்லை ஆண்டவரே நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர் நீர் எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர் நீர் எங்களுக்காய் ஒரு அவமான சின்னமாய் அந்த சிலுவையில் தொங்கினீர் சத்துருவினுடைய கிரியைகளை உடைத்து போட்டீரே பிசாசை கிரியைகளை அழித்து போட்டீரே நீ ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்தீரே மகிமையின் தேவனே உமக்கு நன்றி ஹல்லேலூயா இறங்கி வாங்கப்பா எங்கள் ஆத்துமாக்களே ஆண்டவரே இந்த கால வாழல தேற்றுங்கப்பா புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா புதிய வல்லமைய தாங்கப்பா புதிய கிருபைய பெருக பண்ணுங்க ஆண்டவரே உச்சம் தலையில இருந்து குதி கால் வரைக்குமாய் உம்முடைய நதி பிரவாகிப்பதாக 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 ஒரு புதிய மாதத்துக்குள்ளே உட்பிரவேசித்திருக்கிறோமே எங்களுக்கு உம்முடைய வல்லமை வேண்டுமே எங்களுக்கு உம்முடைய விடுதலை வேண்டுமே ரிவெப்ச கூட்டு ஹல்லேலூயா ரி பா 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 ரி பே கேளேந்தோ ஏ பாலா பா ரி கே செந்தே ஈ மா நா மா ரி பே லே மே நோ கோ ஷகரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா புள்ளவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சொல்லுவோமா
மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் உயர்த்துங்க, கரங்கள் உயர்த்துங்கப்பா. எங்க மேலாக இறங்கி வாங்கப்பா. ஹல்லேலூயா. அன்று வனாந்தரத்தில் மோசே உம்மை தேடி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள உம்முடைய ஜனத்தின் நிமித்தமாக உட்பட வேசித்த போது அப்பா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை உங்களுடைய மகிமையினால நீங்க மூடிக்கொண்டது போல இந்த கால வேளையில உம்முடைய ஜனங்களை உம்முடைய மகிமை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கார்மேகமாக மூடிக்கொண்டீரே அப்பா, கார்மேகமாக மூடிக்கொண்டீரே ஆண்டவரே. கர்த்தருடைய ஜனங்களால மோசே பார்க்க முடியவில்லையே. அந்த கூடாரம் ஆண்டவர் எப்படி மேகத்தினாலே மூடிக்கொள்ளப்பட்டதே அப்பா. இந்த காலவேளையில் ஐயா அதைத்தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. எங்களை உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ள வேண்டும் அப்பா, எங்களை உங்களுடைய காருண்யம் மூடிக்கொள்ள வேண்டும் அப்பா, எங்களை உங்களுடைய பிரசன்னம் மூடிக்கொள்ள வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஏ பாபா பாரி மே கோ சந்தா நாமாக்கா, ஏ பாரா பா தோபோ கோ சங்கா நாமா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலே நீ தாகத்தோடு கடந்து வந்தாள், தேவனும் தாகத்தை பார்த்து உன் தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவனுக்கு அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவனே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்க பாருமையா இறங்கி வந்தீரே. வாய திறந்து படிங்க எல்லாருமா, எல்லாருமா வந்தீர் பிள்ளைகளே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ரபா காந்தாமா சாந்தா நாமா காரிபா ராமா தாமா எங்கள் நடுவிலே ஊற்றப்பட்டவரே, நீங்க எங்கள் நடுவில் உலாவுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் மாவியை ஊற்றுவேன் சொன்னபடியே இந்த கால வாழலப்பா. உங்களோட பிள்ளைகளை நிரப்புங்க, ஆவிய ஊற்றுங்க. கடந்து வாங்கப்பா, அக்கினியா இறங்கி வாங்க, அக்கினி மயமான நாவுகளா இறங்கி வாங்க. எங்கள் உள்ளங்களை கொழந்து விட்டு எரிய பண்ணுங்கப்பா. மகபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீங்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. பாருமையா துணையாளரே, நீங்க வேணப்பா. பாருமையா, பாருமையா
Santa Macari Bego, Eva La Barise Dolebe, Yaraki Wangapa, Magimai Vega My Wangapa, Ipoda Yaraki Wangapa, Ulangala Todopatika Yaraki Wangapa, Lugangal Muriopatika Yaraki Wange, Pudia Balata Lekatopatika, Yaraki Wanga Dover, Pudia Kurubagalinale, Narapa Patika, Yaraki Wanga. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே ஓய்தேவனாக இறங்கி வந்தீரே ஆமாப்பா ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ சந்திக்காமல் வீட்டுக்கு அனுப்புவதில்லை ஆண்டவரே உம்மை வாஞ்சையோடு உம்மை பார்க்க உம்முடைய தொடுகையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக பலத்தின் மேல பலன் அடையும்படிக்காக அபிஷேகத்தால் நிரம்பும்படிக்காக ஜெப ஆவியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உம்மை துதிக்கிற துதியினால் நிரம்பப்படத்தக்கதாய் உம்முடைய சமூகம் தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உபவாசத்தோட வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமனே திரும்பி போவதில்லை அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உம்முடைய பிள்ளைகளை நீ சந்திப்பீராக அல்லேலூயா தேவனே நீ ஓரோ ஆவியாய் இருக்கிறீர் தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளிலே ஆவியானவரே நீ அசைவாடுகிற வேளையிலே நுகங்கள் எல்லாம் முறிந்து போவதாக கட்டுகள் எல்லாம் உடைந்து போவதாக விடுதலை இறங்குவதாக துதிக்கிற துதியின் அபிஷேகம் இறங்குவதாக ஜெப ஆவியா இறங்குவீராகப்பா ஹல்லேலூயா முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே கமகே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே கமகே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் விடுப்பினில் இறங்கி வந்தீரே திரும்ப சொல்லுங்க உச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் விடுப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா சேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முச்செடியில் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே உச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே பாருமையா இறங்கி வாங்க
இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. முன்னிலும் அதிகமாக எங்களுக்கு படிக பிரசன்னம் வேண்டுமே. ஓய்யா நல்லவரே இயேசுப்பா, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் எருசலேமை விட்டு போகாமல் மேல் வீட்டறையிலே நீங்கள் இருங்கள். நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், அப்பொழுது என் பிதா உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் ஒரு தேற்றரை, பிதா உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னத்துக்கு பலன் அடைவீர்கள்? சாட்சி பகிர பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பிசாசினுடைய எல்லா கிரியைகளை எதிர்க்கத்தக்கதாய் பலன் அடைவீர்கள். ஊழியம் செய்ய பலன் அடைவீர்கள். லட்சுமிசேகத்தை பகிர்ந்து கொள்ள உயிர் அடைவீர்கள். கரங்களை கட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது எங்களுக்குள்ளே ஒரு உன்னத பலன் உண்டாகிறது. அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்களே. அக்கினிமயமான நாவுகளாய் அவர்கள் மேலே இறங்கி வந்தார். அதே ஆவியானவர் தான் இந்த நாளிலும் கூட உன்மேலே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். உன்மேலே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரினால எல்லாம் ஆகிறது, எல்லாம் ஆகிறது. சீடர்கள் மத்தியில் மேலே தரை நிறையினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் கோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சகத பாக்கா சந்தா லே பாக்கா தா பாக்கா செங்கே நேமே பாபா ரமந்தி மே கோஷா லே பாபா பாரி மே லே மே கோஷா காரா. ஹல்லேலூயா. இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. வாருமையா. கம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்பா தாகமாய் இருக்கிறோம், அப்பா தாகமாய் இருக்கிறோம். இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. எங்களை உம்முடைய அக்கினியால் அபிஷேகம் பண்ணும்படிக்காய். ஆறுதலே வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா வல்லவர். கரங்களை தட்டி கரங்கள்
இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சந்தானமா இறங்கி வந்தீரே கரங்களை உயர்த்தினபடி வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே சகம மரம தமகர நதியா இறங்கி வாங்க, நதியா இறங்கி வாங்க, அக்கினியா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க ஆண்டவரே. உள்ளங்கள் உமக்காய் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்பதாக. உமக்காக வைராக்கிய வாஞ்சையோடு உம்முடைய ஜனங்கள் எழுந்திருப்பார்களாக ஆண்டவரே. அன்று பேதுருவினுடைய நிழல் பட்டு ஜனங்கள் குணமானது போல, அன்று பவுலினுடைய அங்கியின் ஓரத்தை தொட்டு ஜனங்கள் குணமானது போல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மூலமாய் மகிமையான காரியங்களை செய்வீராக, வல்லமையான காரியங்களை செய்வீராக. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோட நீச்சலாடும் மூழ்கியே அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீத்திர. எத்தனை பேருக்கு இந்த காலையில் தாகம் இருக்கு? வேதம் என்ன சொல்லுமா சொல்லுது, இந்த பூமிக்குரியவைகளே அல்ல, பேர் புகழ் அந்தஸ்து ஐஸ்வர்யம் இதுக்கு பின்னால் அல்ல தேவ பிள்ளையே. இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும் படிக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில நீ சுகித்து வாழ்வதற்கு நன்றாய் வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லாம் அப்பா கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களே. வாஞ்சையோட இன்றைக்கு காலையில என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே என் பாத்திரம் வழிந்தோ என்னே சரண்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீத்திலே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே என் பாத்திரம் வழிந்தோட நீச்சலாட மூழ்கியே தேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகே
மைங்கள் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே. விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. அப்பா அக்கினி 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 ஓ இறங்கி வருவதாக. குளிர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் இப்பொழுது அணை கொண்டு எழும்புவதாக. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி. ஒளிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆமென். எல்லா இருளின் அந்தகார ஆவியின் வல்லமைகள் எல்லாம் புரிதோடு படிக்காய். விசுவாசத்தோட, பாஞ்சையோட, தாகத்தோட வாங்கி ஜெபமாக படி. அல்லேலூயா! எல்லாருமா ஓரே தம்பி எழுப்பீரு, கைய தட்டி பாடு. ஆமே சகா தபா காஷே கே லேபோ லே 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 கோஷே காதி. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. எஸ் 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 எஸ். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின். ரபா காதே போ கோஷே இப்பா தா காஷா காதா பா கோஷே தோ. ஹல்லேலூயா! பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையா வரங்களின் நாளே. லோரே அப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவில் ரத்தத்தில். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவில் திரு ரத்த. Oh, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவே நன்றி அப்பா. வாழ்க்கை தத்த நிறைவேற்றுவீராக. யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாழிவர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. என்னை அபிஷேகமே, எங்களை நடிக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட முனியே, என் நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம். எங்கள் பொங்கி பொங்கி வா. என்னை ஆசீர்வாதிய என் நேசகத்தாவே, ஆசீர்வாதிய என் நேசகத்தாவே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. பொழின் நீடும் வல்லமை உன்னதத்தை ஊற்றுகப்பா. நாகமாய் இருக்கிறோம் நிரப்பு. Hallelujah!
தூய ஆவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையாள் எம்மை நிறைத்தே எம்மையாளுகை செய்யும் வரும் தூய ஆவி கம் ஹோலி ஸ்பிரிட் கம் ஹோலி ஸ்பிரிட் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையாள் எம்மை நிறைத்து எம்மையாளுகை செய்யும் நீனை வீணை ஆக்கிரமியும் என் நீலயத்தை ஆக்கிரமியும் என் நீனை வீணை ஆக்கிரமியும் செயல்கள் ஆக்கிரமியும் Keep me burning till the
வாழ்க்கைப்பா ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில் ஜெபி கேட்க முடியல அந்நிய பாஷையில் ஜெபிங்க கொஞ்ச நேரம் நீங்க ஜெபிங்க லித்துரு சந்தானா மகரா ரேபா காதா பாஷி கதீபா ரசுந்துனு மிக்கேரியா சகனாந்தா லேபா ராபா காதோகோ ஷே கதீபா காதா பாரா கண்டமானா கரீபா சுக்குத்து நீமானா மகரி We praise you Jesus We praise you Jesus Hallelujah நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆமென் ஆமென் உட்கார் சொல்லுங்க சந்திரராணி வெறுகல் பிரதேசத்திலிருந்து வருகின்றா 3 மாதமாக தலையில கடுப்பும் தலை சுற்றும் இப்பயும் இருக்கா இப்ப லேசா இருக்கு இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் தலையில இருக்கிற கடுப்பை நான் வெளியில் எடுக்கிறேன் தலை சுற்றை இப்பொழுது நான் வெளியில் எடுக்கிறேன் யோ ஹீலிங் ஜீசஸ் நா இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் விடுங்க விடுங்க ஜீசஸ் நேம்
நம்முடைய விடுதலை இறங்கட்டும். அடுத்த அலடும் சொல்லும் பாகரையில இருந்து வர்றார். அஞ்சு மாசமா வகுத்த திரட்டி திரட்டி வலிக்குதான். In the name of Jesus, come Holy Spirit. வாங்க பிரதர்ஸ் ரெண்டு பேர் வாங்க. உள்ளதாவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அபிஷேகம். பிசாசின் கட்டுகளை நொறுக்கி போடுகிறது இயேசுவின் நாமத்தில். லீவ், லீவ் இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் உன் முகத்தை முறிக்கிறேன். அன்னி ஆவிகளோட பண்ணி கொண்ட எல்லா உடன்படிக்கையும் மேலாய் இயேசுவின் ரத்தம் அந்த உடன்படிக்கையை உடைக்கிறேன். இந்த மகனை விடுவிக்கிறேன். இப்பொழுது இப்பொழுது உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் வெளியே எடுக்கிறேன். இவனை விட்டு வெளியே எடுக்கிறேன். இவனை விட்டு வெளியே எடுக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா ஜெபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். வலது கையை நேற்று ஊழியம் செய்யுங்க. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். நவ நவ அடுத்த ஆளிடம் கோமளம் கிரான் ரெண்டு மாசத்துக்கு முதல் விபத்துக்குள்ளாகி இடது பக்கம் கை காலெல்லாம் கடுப்பு. இந்த இடத்துல ஒரு உடை ஒன்று இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைந்து போன எலும்பு இப்பொழுது ஒட்டுவதா, உள் காயம் மாறுவதா, இடது பக்கத்து தோள்பட்டை மூட்டுக்கள் தசைகள் நரம்புகள் இப்பொழுது எல்லா கட்டுப்பை நான் வெளியில் எடுக்கிறேன். எல்லா கட்டுப்பை நான் வெளியில் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதா. கை உயர்த்தி பாருங்க, கையை உயர்த்தி பாருங்க. நோவுதாண்டு நோவு எங்க நோவு? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கையை உயர்த்து, கீழே விடுங்க. கைய உயர்த்துங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ கமாண்ட் எவ்ரி ஸ்டிஃப்னஸ் டு லீவ். ஐ கமாண்ட் எவ்ரி பெயின் டு லீவ். ஐ டேக் யூ அவுட் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே ஆமென். கை கீழே விடுங்க. கை உயர்த்தி பாருங்க. அவை எடுத்துட்டு செக் பண்ணுங்க. அடுத்த எடுங்க. லெட் அஸ் ஸ்பிரிட் ஃப்ளோ. விக்னேஸ்வரன் செங்கலடிந்து வராரு. தலை சுற்றும் கழுத்து பிடிப்போம். 15 நாளா தலை சுற்றும் கழுத்து பிடிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தலை சுற்று இப்பொழுது நீங்குவதா. இப்பொழுதே கழுத்தில் இருக்கிற பிடிப்பு இப்பொழுது நீங்குவதா. ஐ கமாண்ட் ஸ்டிஃப்னஸ் நெக் டு லீவ். இப்பொழுது நான் உன்னை வெளியில் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கழுத்து பிடிப்பை நான் வெளியிலே எடுக்கிறேன் ஜீசஸ் நேம். பாருங்க, செக் பண்ணுங்க. அடுத்த ஆளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நுகங்கள் முறிந்து போவதா. ஆள் எழுப்புங்க. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. இந்த ஆவியை பார்த்து இனிமேல் இவனுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. இவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறோம். ஆமென். கணேஷ் வாலச்சேனிலிருந்து வரார். புதன்கிழமை இந்த முழங்காலுக்கு ஜெபித்து தான் வீட்டை போனோடனே அந்த முழங்காலுக்கு ஒரு நோவுதான் சார். ஒரு கதறி எடுங்க. Jesus name. இயேசுவின் நாமத்தில் வயிற்றில் கையவே. பொல்லாதாவியே அந்நிய தேவர்களோட பண்ணி இருக்கிற எல்லா உடம்படிக்கலே இருந்து இந்த மகளை விடுவிக்கிறான். பொல்லாத பிசாச லீவ் இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம் லீவ். இந்த முழங்காலம் பொல்லாதாவியே உண்மையானவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் உனக்கு ஆணை இடுகிறேன். இப்பொழுது அந்த இடது பக்கத்து முழங்காலை விட்டு வெளியவா. உனக்கு ஆணை இடுகிறேன். இப்பொழுது இப்பொழுது இந்த வழியை கடிந்து கொள்கிறேன். பொல்லாத பிசாசே
உன்னகம் முறிகிறது, உன்னகம் முறிகிறது, வெளியவா. இந்த வலது காலை இப்பொழுது நீ கட்டி வைக்க முடியாது, முழக்காலை நீ கட்டி வைக்க முடியாது. Come Holy Spirit, ஆவியானவரே, உம்முடைய விடுதலை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இந்த நுகம் முறிந்து போவதாக. In Jesus name. நடந்து பாருங்க, கதறி எடுங்க வழியில. இயேசுவின் நாமத்தில் எப்படி இருக்கு இப்ப? ஆண்டவராக இயேசுல நம்பிக்கை வைக்கணும். கத்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். நடக்க பண்ணுங்க. சேஷா, அடிக்கடி காய்ச்சல் வருது, மூச்செடுக்க கஷ்டம். இயேசுவின் நாமத்தில் அடிக்கடி வருகிற காய்ச்சலை அதட்டுகிறேன். மூச்சு எடுக்கிறதுக்கு இருக்கிற எல்லா தடையும் இப்பொழுது நீங்குவதாக. லீவ். மூச்சு எடுக்க கஷ்டமா? இதால மூச்சு எடுக்கிற கஷ்டம். மூக்கால மூச்சு எடுத்து பாரு. எவ்வளவு காலம் அடைச்சிருந்தது? நம்பிக்கையா இருக்கிறீங்களா? நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய பாவங்களை, என்னை பாவங்களை எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், என்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், பொல்லாதாய் இப்படி இல்லை, எனக்கு விடுதலை தான், பொல்லாதாய் எனக்குள்ள இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஞானம் எடுக்குது, என்னை விட்டு வெளியே இருக்கு, உன்னோடு பண்ணியிருக்க எல்லா படுக்கையிலிருந்து, உடன்படுக்கையிலிருந்து என்னை நான் விடுவிக்க இயேசு ரத்தத்தை தவிக்க. In Jesus name. பாருங்க, பெருக்காண்டு என்ன செய்யுது? In the mighty name of Jesus, பொல்லாத பிசாசே, இந்த சரீரத்தின் அவயவங்களுக்குள்ளே மாறி மாறி கட்டி இருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது நீ வெளியேறுகிறாய். இப்பொழுது கம் அவுட். உன்னை வெளியே எடுக்கிறேன், உன்னை நான் வெளியே எடுக்கிறேன், உன்னை இப்பொழுது வெளியே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை வெளியே எடுக்கிறேன், உன்னை வெளியே எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் போ. பொல்லாத பிசாசே, உன் முகத்தை முறிக்கிறேன், உன் முகத்தை முறிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உன்னால் இருக்க முடியாது, உன்னால் இருக்க முடியாது. லீவிங் ஜீசஸ். இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். வேதம் வாசிங்க. வாசிக்க தெரியா? யாரையாவது வாசிக்க வைங்க. இங்க இயேசுவோட நெருக்கமா இருந்து அவர் ஆராய்ச்சி துதிச்சு பாட்டு பாடி நீங்க ஆண்டருக்குள்ள நீங்க வளர்ந்தீங்கன்னு சொன்னா இந்த ஆவி உங்களுக்குள்ள வராது. நீங்க போயிட்டு வாயை மூடிட்டு அப்படியே இஷ்டம் போல அப்படியே இருந்துட்டீங்கண்டா இந்த ஆவி திரும்ப வரும். சரியா? ரஜின் சின்னவர்லேருந்து வராரு. மனதிலையும் சமாதானம் இல்லை, குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில ஒரு விதமான. In the mighty name of Jesus, come Holy Spirit, come Holy Spirit. தேவனோ ஆவியாயிருக்கிறார். தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. இந்த மகனுடைய வாழ்க்கையில் அலைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இவனுக்குள்ளே இருந்து இவனை கட்டுப்படுத்துகிற ஆவியே, சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, இப்பொழுதே உன்னை வெளியே எடுக்கிறேன். வெளியவா. மறைந்து இருக்க முடியாது, மறைந்து இருக்க முடியாது. இப்பொழுதே உன் வல்லமை முறைகிறது, இவன் மேலான உன் அதிகாரம் முறைகிறது. தேவனுடைய ஆவியானவர் இவனை விடுவிக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டை அவிழ்க்கிறேன், இந்த கட்டை அவிழ்க்கிறேன், இந்த கட்டை அவிழ்க்கிறேன். எல்லாருக்காரங்களை கேட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், இப்பொழுதே வெளியேறுவதாக, இப்பொழுதே வெளியேறுவதாக,
நீ இருக்க முடியாது. உன் முகத்தை முறிக்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன். நீண்ட காலமாக இவனுக்குள்ள இருந்து இவனை அலைக்கழிக்கிற ஆவியின் வல்லமைகள் இப்பொழுதே வெளியேறுகிறது. I take you out right now. உன்னை வெளியே எடுக்கிறேன், உன்னை வெளியே எடுக்கிறேன், இவனை விட்டு உன்னை வெளியே எடுக்கிறேன். வெளியவா, 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 வெளியவா. இயேசுவின் நாமத்துல, in the mighty name of Jesus, I break this bondage now. உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் முகத்தை முறிக்கிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். இவன் உன்னோட பண்ணி இருக்கிற எல்லா உடன்படிக்கை, எல்லா விதமான பூசைகள், அவற்றின் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இவனை விடுவிக்கிறேன். என்ன சொன்னீங்க? மனக்குழப்பங்களும் இப்ப எப்படி இருக்கு? இல்லையே சார், கத்தி ஓங்கி அழணும் போல இருந்துச்சு நீங்க வர்ற நேரம். இப்ப அதை விட கொஞ்சம் கூடுதலாக அழணும் போல, அதை விட கொஞ்சம் கூடுதலாக அழணும் போல. அது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கிட்டான். ஒரு பொல்லாத ஆவி உங்களை தாக்கி கொண்டு இருக்கு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு தொடர்ந்து வாங்க. சொல்லுங்க, என்னண்டு? வலி குறைஞ்சிருக்குது, வலிமையானதை விட கூட உயர்த்துறாங்க. உயர்த்துங்கம்மா, கையை உயர்த்துங்கம்மா, பயப்படக்கூடாது. முதல் இந்த அளவு உயர்த்த மாட்டீங்களா? இல்ல ஐயா, இல்ல. வலி இருக்குதா? வலி இருக்கு ஐயா. குறைஞ்சிருக்கு? அப்படிதான், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஐயா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இப்பொழுது இந்த வலி நீங்க போவதா? இந்த வலியை நான் எடுக்கிறேன், தசைகளை விட்டு எடுக்கிறேன், டிஷ்யூஸை விட்டு எடுக்கிறேன், மூட்டுகளை விட்டு எடுக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே, இந்த நெய்ம சீஸ் கையை கீழே விடுங்கம்மா. இப்போ உயர்த்தி பாருங்கம்மா, வலிக்குதா? கொஞ்சம் இருக்கையா. இன்றைக்கு கூட உங்களுக்கு சரியாயிரு. வீட்டை போறதுக்கு முதல், இங்கேருந்து போறதுக்கு முதல் உங்களுக்கு சரியாயிரு. நேம் தேவியாம், தேவியாம். இந்த கையும் காலும் கடுக்குதா? எவ்வளோ காலம்? ஒரு வருஷம். கை நீட்டு. ஒரு வருஷமா இந்த கையும் காலும் கடுக்குது. சும்மாவே கடுக்குமா? இப்ப கடுக்குதா? இயேசுவின் நாமத்திலே ஐ ஸ்பீக் ஹீலிங் ரைட் நவ. இந்த கடுப்பை நான் எடுக்கிறேன், வெளியில எடுக்கிறேன், இந்த கடுப்பை எடுக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் இப்பொழுதே, இந்த கடுப்பு இப்பொழுது வெளியேறுவதா? இந்த கடுப்பு வெளியவா, கடுப்பு வெளியவா, இயேசுவின் நாமத்திலே. பாருங்க, கையை உயர்த்தி பாருங்க, கடுப்பு இருக்கான்னு. என்ன செய்தா தெரியும்? என்ன செய்தா கடுப்பு தெரியும்? கடுக்கல போயிட்டு பாத்தீங்களா? இயேசு நல்லவரா? கால் நல்ல, கரங்களை தட்டி எல்லாரும் நல்லா கையை தட்டி இயேசப்பாக்கு நன்றி சொல்லணும். சொல்லுங்க, என்ன? தவறானி கல்லடி இருந்து வாரா, உங்களோட பேர பிள்ளைக்கு ஒரு வயசா மக்கி காய்ச்சல் விடுதலையா? இவ வந்தவ இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தை மேலாக உங்களுடைய வல்லமை, இந்த டிஷ்யூ பட்டதுமே உங்களுடைய வல்லமை கடந்து செல்வதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அந்த குழந்தையின் சரீரத்தில் இருக்கிற ஜுரம் உடனடியாய் அடங்குவதாக.